ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்போவுமே சுண்டத்தல் குழம்பு ஒரே மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சுப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இருக்குது 10-15 பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேங்க. இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 50-70 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் சுண்டவத்தல் குழம்பு அப்படின்னாலே இந்த சின்ன வெங்காயம் சேர்க்க, பெரிய வெங்காயம் சேர்க்கறது அப்படியும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். அங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா இது வதங்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா சுண்டவத்தல், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நிறைய பேர் சுண்டவத்தல் ஃபஸ்ட்டே வறுத்து சேர்ப்பீங்க, அப்படி கூட சேர்க்கணா சேர்த்துக்கோங்க, நீங்கள் இல்லை இதுலேயே கூட வறுத்துக்கலாங்க. சுண்டவத்தில் வறுத்து சேர்க்குறப்ப டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் பாருங்கள், அளவு பேனில் எண்ணெயே இல்லை, அதனால நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்க போகிறேன். சுண்டவத்தல் குழம்பு, காரக்குழம்புலாம் நல்லெண்ணெய் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டு போகாமலும் இருக்கும். நீங்கள் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கண்டிப்பாக கெட்டு போகவும் செய்யாது, டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சுண்டவத்தில் வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பார்த்தீங்கன்னா பச்சை தக்காளி தாங்க, வதக்கலாம் எதுவுமே அரைக்கலை. தக்காளி எப்படி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வெந்துடும், 2 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் செய்யும். அதே மாதிரி உங்களால் ஒரு கெட்டியான டெக்ஸ்சருமே கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கக்கப்புறமா இது கூடவே நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு இதில் வர மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்க போகிறேன். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கும். இப்போ அங்கே பார்க்கவே உங்களுக்கு தெரியுது நல்லா வதங்கி வந்துச்சு எல்லாமே. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி கரைசல் எடுத்துக்க போகிறேன். இந்த புளி கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. புளி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்காதீங்க, உங்கள் அது அதிகமாக புளி சாப்பிட்டாலும் நல்லதும் கிடையாது, இதோட டேஸ்ட்டுமே கெடுத்துடும். அதனால் புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இனிமே குழம்பு கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 5-8 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக விட்டேங்க அப்படின்னா அட்டகாசமான சுவையில் நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆயிருங்க. வயிற்றுல புண்ணு இருக்கவங்க, அப்புறம் டெலிஜனவங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டவத்தல் குழம்பு அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இதுமாதிரி ஒரே மாதிரி வச்சு கொடுக்காம டிஃப்ரெண்டாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்களுக்கு 5 மினிட்ஸ்லேருந்து 8 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த சுண்டவத்தலாமே ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கு பாருங்க. நிறைய பேர் இந்த சுண்டவத்தில் அப்படி சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அவங்களுக்காக நான் மசாலா அரைச்சி ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணுறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இன்னும் இந்த வத்த குழம்போட சுவையை கூட்டுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி நல்லா ஒரு கலர் கலரை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் உங்களுக்கு வத்த குழம்பு ரெடி ஆயிருங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு பண்ணி ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.